நாம அடுத்து பார்க்க போற டிவி சீரிஸ் ஹவுஸ் ஆஃப் டிராகன். கேம் ஆஃப் த்ரோன் ஒரு அட்டகாசமான டிவி சீரீஸ் நம்ம கிட்டத்தட்ட 3 மாசம் விடாது பார்த்தோம். அதுல நிறைய வீடியோஸ் யூடியூப்ல ட்ரெண்டே ஆனது. இந்த சேனல் வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமும் இந்த கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரீஸ் தான். கேம் ஆஃப் த்ரோனுக்கு முந்தின கரையத்தான் ஹவுஸ் ஆஃப் டிராகன் பேர்ல இப்ப புதுசா எடுத்திருக்காங்க. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சீரீஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல. நாம அதை பார்த்து திங்கக்கிழமை இனி வரும் நாட்கள்ல தமிழ்ல பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஹவுஸ் ஆஃப் டிராகனோட எபிசோட்ஸ் நைட்டு 7 மணிக்கு தவறாது ரிலீஸ் பண்ணுவோம். நீங்களும் தவறாது வந்து பாத்துருங்க. கேம் ஆஃப் த்ரோன் நம்ம பேசணும், அதோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட பேரை சொல்லாம அந்த பேருக்கு சொந்தக்கார பதவி இல்ல அவங்களோட தோற்றம், அதை வச்சு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு நம்ம கூப்பிட, அதுதான் மக்கள் மனசுல பதிஞ்சது. நாட்டோட பேரை கூட அந்த நாட்டோட இயற்கை வளத்தை சார்ந்து நம்ம பேர் வைக்கிறது தான் நம்மளோட சிறப்பம்சம். அப்பதான் நாட்டோட பேரும் மனசுல நிக்கும், கண்டங்களோட பேரும் மனசுல நிக்கும். சோ அதே டெக்னிக்கை தான் நாம இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன் டிவி சீரீஸ்லயும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அப்புறம் கேம் ஆஃப் த்ரோனுக்கும் நான் எபிசோடு 0 போட்டு ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியை சொன்னேன். கிட்டத்தட்ட அதே ப்ரீக்வல் ஸ்டோரி இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகனுக்கும் பொருந்தும். அதனால கேம் ஆஃப் த்ரோன்ல நம்ம பார்த்த சேம் பிரிக்யூல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த சீரிஸ்க்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி அடுத்த ஒரு 5-7 நிமிஷத்துக்கு அத தான் நீங்க பார்க்க போறீங்க. அத ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் கதையோட அந்த ஓட்டம் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ண மனசு வராது. அதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அந்த குழப்பத்தை கொஞ்சம் குறைக்கும். 100க்கும் மேற்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேரும் இருக்கு, பட்ட பெயர்களும் உண்டு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால படத்தை பார்க்க முடியாது. மாறுதலா ஹிஸ்டரி கிளாஸ் உட்கார்ந்து வரலாற்று பாடத்தை படிக்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுற மாதிரி போயிடும். அதை தவிர்ப்பதற்காக முடிஞ்ச வரனான பேரை பயன்படுத்தாம அவங்க பதவியையும் தோற்றத்தை வச்சு ஏதாவது பேர் வச்சுக்கிறேன். ஆனாலுமே அட்லீஸ்ட் ஒரு 10 பேரோட பேரையாவது நாம மனசுல நிறுத்தி ஆகணும். சோ அவங்க அந்த முக்கியமான கேரக்டர்ஸோட பேரை மட்டும் நான் பயன்படுத்துவேன். சைடு கேரக்டர் எல்லாம் நாம டீல்ல விட்டுருவோம். ரைட், இப்போ கதையோட முன்னோட்டத்தை பாத்துருவோம். இப்ப இருக்கிற நம்ம இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை கண்டம் இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல பார்த்தோம்னா ஒரு 7 கண்டங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்க போற ஒரு உலகத்துல மொத்தம் 2 கண்டம் தாங்க. ஒன்னு கிழக்கு கண்டம், இன்னொன்னு மேற்கு கண்டம். என்ன 2 கண்டம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கற்பனை உலகம். சோ கதையாசிரியர் சொல்றதுதான். அதன்படி பாத்தீங்கன்னா 2 உலகம் தான், கிழக்கு கண்டம் மேற்கு கண்டம். இந்த கிழக்கு கண்டம் சொல்றேன் பாத்தீங்களா, இங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே இருக்கு, வலேரியா. இந்த பேரை கேட்டாலே மித்த எல்லாருமே நடு நடுங்கி போயிடுவாங்க. அப்பே ஏற்பட்ட சாம்ராஜ்யம் இது. ஏன் எல்லாரும் நடுநடுங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வலேரியா நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால டிராகன்ஸ், பறக்கிற டிராகன்ஸ கட்டுப்படுத்த முடியும். அதுலயும் குறிப்பா இந்த வலேரியால ஒரு 40 வம்சம் இருக்குங்க. இந்த வம்சத்துல பாதிக்கு மேல இருக்கிறவங்களால டிராகன்ஸ மந்திரத்தாலேயோ இல்லனா டிராகனோட செத்து போன டிராகனோட கொம்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கொம்ப ஊதும் போது ஒரு சத்தம் வரும், அந்த சத்தத்தினாலயோ டிராகன்ஸ் அவங்களால கட்டுப்படுத்த முடியும். ஸ்டார்டிங்ல 40 வம்சத்தை சேர்ந்தவங்களாலையும் கட்டுப்படுத்த முடிஞ்ச விஷயம் போக 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 அப்படியே குறைஞ்சிட்டு ஒரு 15 வம்சத்தால மட்டும்தாங்க டிராகன்ஸ கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சக்தி இருந்தது. அப்ப மீதி எல்லாருக்கும் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த லவ் பண்றது, இன்னொரு வம்சத்தை சேர்ந்தவங்க கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு கலப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரத்தம், அந்த பியூர் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பரம்பரை பரம்பரையா அவங்க ரத்தத்துல வரும், அந்த ரத்தத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலப்பு ஏற்படுது. அதனால அந்த டிராகன்ஸ கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சக்தியை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இழந்துறாங்க. சோ 40 வம்சங்க, அதுல ஒரு 15 வம்சத்தால மட்டும்தான் டிராகன்ஸ மந்திரத்தாலையும் கொம்புகளாலையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியோட இருக்காங்க. ஆனா இந்த 40 வம்சத்துல ஒரே ஒரு சிறப்பான ஒரு வம்சம் இருக்குங்க. அந்த வம்சத்தோட பேரு டார்கேரியன். இந்த டார்கேரியன் வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் எந்த மந்திர கட்டும் தேவையில்லை, எந்த மந்திர கொம்புகளும் தேவையில்லை. அவங்களால ரொம்ப இயற்கையாவே டிராகன்ஸ கட்டுப்படுத்த முடியும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் மத்த வம்சத்தை சேர்ந்த பொண்ணுங்களையோ பசங்களையோ கல்யாணமோ காதலோ பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கூட பிறந்த அக்கா தம்பிக அண்ணன் தங்கச்சிகளையே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்டா இவ்வளவு மோசமா பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அப்பதான் இவங்க வம்சத்துக்குள்ள ஓடுற அந்த ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அதுல கலப்பு ஏற்படாதான். சுத்தமான ரத்தமா அவங்க வம்சத்துல சேர்ந்தவங்க எல்லாம் அப்படியே கொண்டு வரணும் நினைக்கிறாங்க. ஏன் அப்படி ஆசைப்படுறாங்க, அப்படி பண்ணாதான் டிராகன்ஸ ரொம்ப நேச்சுரலாவே இவங்களால கட்டுப்படுத்த முடியுது பாத்தீங்களா, அந்த சக்தியை இழக்காம இருக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. சோ இந்த டார்கேரியன் அப்படிங்கிற இந்த சிறப்பு வம்சத்தை சேர்ந்தவங்களால டிராகன்ஸ கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் அந்த டிராகன்ஸ் எப்படி கட்டுப்படுது, இப்ப குதிரையை ஓட்டும் போது என்ன பண்ணுவாங்க, கால வச்சு லைட்டா இடிச்சுக்கிட்டே குதிரையை ஓட்டுவாங்க, அப்பதான் லெப்ட் போறதா ரைட் போறதா அப்படிங்கறத கால அமைக்கி அமைக்கி தான் குதிரையை அவங்களால கண்ட்ரோல் பண்ணி அவங்க எதிர்பார்க்கறத பண்ண வைக்க முடியும். யானை எடுத்துக்கிட்டீங்கன்னா யானையோட காதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா லைட்டா ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி பண்ணிதான் யானையை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இந்த டிராகன் பாக்குறதுக்கு பெரிய சைஸ்ல இருக்கும், அதனால கைய காலெல்லாம் வச்சு ஒண்ணு பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க
அப்படின்னு பார்த்தா அந்த டிராகன்களுக்கும் இந்த டார்கேரியன் வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கர ஸ்ட்ராங். எந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னா, டிராகன் பல நூறு கிலோமீட்டர் தூரத்துல இருந்தா கூட அந்த டிராகனை ஓட்டுற இந்த வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறத அந்த டிராகனாலதான் உணர முடியும். இவனுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்த்து அதை பூர்த்தி பண்றதுக்காக அந்த டிராகனே பறந்து வரும். சோ இந்த டிராகனை ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்களோட மைண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த டிராகன் புரிஞ்சுக்கிட்டு செயல்படும். இந்த பயல்கள் யாரும் அந்த டிராகனோட மைண்ட போய் கண்ட்ரோல் பண்றது இல்ல. கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ மறுபடியும் அந்த 40 வம்சத்துக்கு வருவோம். அந்த வலேரியால இருக்கிற பிறக்கிற எல்லா பேருமே இந்த டிராகனை கட்டுப்படுத்துறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்போ அவங்களுக்கு அந்த கட்டுப்படுத்துற சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பறந்த தேசத்துல அந்த ராஜ்யத்துல கேப்பாரட்டு கூட நிறைய டிராகன்கள் காட்டுக்குள்ளயும் மலைக்குள்ளயும் தெரியும். அதை அடக்கிறதுக்காக நம்ம ஊர் பசங்க காலை அடக்க போவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த வலேரியாவை சேர்ந்தவனுங்க போவாங்க. ஒவ்வொரு டிராகன் கிட்டையும் பக்கத்துல போய் அந்த டிராகனோட இவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, ஏதாவது டிராகன் எதுக்க வர்றவனை பிடிக்கலன்னு வைங்க, அவ்வளவுதாங்க நெருப்ப கக்கி அவங்கள கறிக்கிறோம். அப்படி கறி செத்து போறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க இந்த வலேரியா சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவனுங்க. ஆனா சில பேர் மட்டும்தாங்க இந்த டிராகனோட நெருப்பு பட்டா கூட அவங்க உடம்புக்கு ஒன்னும் செய்யாது. நெருப்புனால இவங்க உடம்புக்கு எதுவுமே ஆகாது. இப்பேற்பட்ட சக்தி படைச்சவங்களால மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட டிராகன்களை ஒரு பாண்டை ஏற்படுத்தி அடக்க முடியும், அந்த டிராகன்ஸ் மேல பறக்க முடியும். ரைட், இப்போ ரொம்ப சந்தோஷமா உச்சகட்ட அதிகாரத்தோட இந்த வலேரியாவை சேர்ந்தவனுங்க பயங்கரமா ராஜபோகத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு போராத காலம், இந்த வலேரியாக்கு கீழே ஏகப்பட்ட எரிமலைகள் இருக்கும். அந்த எரிமலைகள் அப்படியே வெடிச்சு செதறதுங்க, அது ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. அப்படி வெடிச்சு அந்த எரிமலையோட எரிமலை குழம்புகள் மேல பறக்கும் பாத்தீங்களா, அந்த குழம்பு எவ்வளவு தூரம் மேல பறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்துல பல ஆயிரம் அடி தூரத்துல டிராகன்ஸ் பறந்து போனா கூட அது மேல கூட இந்த எரிமலை குழம்புகள் படுற ரேஞ்சுக்கு ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. அந்த பேரழிவுல இந்த வலேரியாவை சேர்ந்த ஏகப்பட்ட டிராகன்கள் அந்த டிராகனை வச்சு வாழ்ந்து வந்த அந்த 40 பரம்பரையை சேர்ந்தவனுங்க வம்சத்தை சேர்ந்தவனு சொல்லிட்டு மிகப்பெரிய பேரழிவு நடந்திருதுங்க. ஒரு பெரிய வெடிப்பு இந்த மாதிரி நடந்தா அதுக்கடுத்து உடனே வர்றது என்ன, சுனாமி மாதிரியான ஒரு ஆழி பேரலை. அந்த மாதிரி ஒரு பெரிய பேரலை வருது, அதுல மிச்சம் மீதி எஸ்கேப் ஆயிருப்பான் பாத்தீங்களா, அவங்களையும் சரி அவங்க கிட்ட இருந்த டிராகனையும் சரி அழிச்சிருந்துங்க. இந்த கிழக்கு கண்டத்துல மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்த வலேரியாவே ஒரே நாள்ல சுக்கு நூறா அழிஞ்சு போயிடுது. ஆனா ஒரு நல்ல விஷயம், இந்த பேரழிவு நடக்க போறத அந்த இனத்தை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு கனவு மாதிரி வருது. அந்த கனவை பத்தி தான் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட சொல்றான், அதை அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்புறாங்க. எதுக்குடா தொல்ல, எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே, பேசாம கொஞ்ச நாள் அங்க இருந்து எங்கேயாவது ஒரு கண்காரா தூரத்துல போய் வாழ முடியுமா அப்படின்னு பாப்போம் சொல்லிட்டு ஒரு கப்பல்ல ஏறி இந்த குடும்பம் போயிடுதுங்க. அப்படி போனதுனால அந்த பழக மட்டும்தான் கடைசியில உசுரோட இருந்தாங்க. மித்த அத்தனை வம்சமுமே மொத்தமா கூண்டோட அழிஞ்சு போச்சு. இப்படி அவங்க கப்பல்ல போனாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த கிழக்கு கண்டத்தை விட்டுட்டு மேற்கு கண்டத்துல ஒரு குட்டி தீவை கண்டுபிடிச்சு அந்த தீவுல தான் போய் செட்டில் ஆறானாங்க. இவங்க கிட்ட டிராகன் வேற இருக்கு, இவங்க இப்ப போய் செட்டில் ஆறாங்க பாத்தீங்களா இடம், அந்த இடத்துக்கு இப்போ அதனாலேயே டிராகன் ஸ்டோன் அப்படின்னே பேர் வருது. அங்கேயே சில 100 வருஷங்கள் இந்த குடும்பம் அப்படியே தங்க ஆரம்பிக்குதுங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த சிறப்பு வம்சம் சொல்லி பாத்தீங்களா, டார்கேரியன். மந்திர சக்திகளோ கொம்புகளோ இல்லாமயே டிராகன்ஸை சாதாரணமா கட்டுப்படுத்த முடியும்னு அந்த பயில தான் இவங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி இவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி கிடைக்குது, எப்படி டிராகன் இவங்களால கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வம்சத்தை சேர்ந்தவங்களோட குழந்தை பிறக்கும் இல்லையா, 10 மாசத்துல குழந்தை பிறக்கும். சில குழந்தைகள் என்னாகும், குற பிரசவத்துல இறந்தே பிறக்குங்க. அப்படி பிறக்கிற குழந்தைகளை நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கருவுல ரெக்கைகள் இருக்கும், டிராகன்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு சொர சொரப்பான தோலும் இருக்கும். இப்படி தாங்க இந்த டார்கேரியன் வம்சத்துல சேர்ந்த ஒரு குழந்தையோட கரு உருவாகுது. அந்த கரு வளர வளர வளரத்தான் முழு வளர்ச்சி அடைஞ்சு பிரசவிக்க போகும்போதுதான் அந்த ரெக்கைகள் எதுவுமே இல்லாம அந்த தோல் எல்லாம் மனுஷ தோலுக்கு மாறி ஒரு நார்மலான மனுஷ குழந்தை மாதிரி பிறக்கும். அப்ப நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த டிராகனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ கிராஸ் ஆகி ஒரு குழந்தை பிறந்தாயோ என்னவோங்க, அப்படிதான் இந்த வம்சம் உருவாயிருக்கும் என்னவோ. அதனாலதான் இந்த பாண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கும் அந்த டிராகன்களுக்கும். நெருப்பு பட்டா கூட இவங்களுக்கு ஒண்ணும் பெருசா எதுவும் ஆக மாட்டேங்குது. ரைட், இப்படி இந்த வந்த இந்த பல்க சில 100 வருஷம் கிழக்கு கண்டத்தை விட்டுட்டு மேற்கு கண்டத்துல ஒரு சின்ன தீவுல தான் இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 100 வருஷத்துக்கு மேல போயிடுது. இப்போ இவங்க இறங்கின அந்த தீவு டிராகன் ஸ்டோன் சொல்றோம் இல்லையா, இந்த தீவை ஆண்டுகிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகாந்த டார்கேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டார்கேரியன் அப்படிங்கறது ஒண்ணு இல்லங்க, ராஜராஜ சோழன், ராஜ குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சோழன் சோழன்ன்ற வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்ந்துகிட்டே வருது பாத்தீங்களா, அந்த வம்சத்தோட பேர் அவ்வளவுதான். ஆனா எல்லாரோட பேர்லயுமே அந்த வம்சத்தோட பேரை கட்டாயமா சேர்த்து சொல்ற ஒரு வழக்கம் இருந்தது. நம்மளும் அதுக்கு அந்த ஃப்ளோக்கு போனாதான் கதை புரியும். சோ இந்த ஏகாந்தி டார்கேரியன் சொல்றோம் பாத்தீங்களா, ஏகான், இவனுக்கு 2 தங்கச்சிங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கச்சிகளை தான் இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. ஒண்ணுக்கு இந்த 2 தங்கச்சியுமே சேர்த்தே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறான். திடீர்னு ஒரு நாள் இவனோட அந்த தீவுல இருந்து அந்த கிழக்கு கண்டத்தை அப்படியே தூரமா பாக்குறான். சில 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எரிமலை வெடிப்புல ஒண்ணுமே இல்லாம இருந்த அந்த இடம் இப்பதாங்க ஏதோ புல்லு பூச்சி எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு, தரிசு நிலமா கிடக்கு. அப்படியே இந்த பக்கத்துல மேற்கு கண்டத்தை பாக்குறான். இந்த பக்கம் என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு அவனுக்கு தோணுது. அவங்கிட்ட தான் டிராகன் இருக்கு, அவனோட தங்கச்சிகளுக்கு கூட பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு டிராகன் இருக்கு. இவன் இவனோட டிராகன்ல ஏறி அப்படியே இந்த கிழக்கு கண்டத்தை சுத்தி பார்க்கலாமேனு போறான். சுத்தி பார்க்கும்போது
கீழே பெரிய பெரிய தேசங்கள் எல்லாம் இருக்கு. எல்லா தேசங்களையும் அப்படியே வானத்துல இருந்து பாக்குறான், அப்படியே எல்லாத்தையும் குறிப்பிட்டு வச்சுக்கிறான். திருப்பி அவனோட அந்த டிராகன் ஸ்டோன் தீவுக்கு வரான், ஒரு பெரிய டேபிள் எடுக்கிறான். அந்த டேபிள்லயே அவன் வானத்துல இருந்து என்ன பார்த்தானோ அது எல்லாத்தையுமே அப்படியே அச்சசலா செஞ்சு வச்சிருக்காங்க, வரைஞ்சிடறான், செதுக்கிடுறான். அதுக்கப்புறம் தங்கச்சிமாரெல்லாம் கூப்பிடுறான். கூடவே இவனுக்கு ஒரு தம்பி இருப்பான். அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு கூட பிறந்தவன் இல்ல, இவங்க அப்பனோட வப்பாட்டிக்கு பிறந்தவன். பியூர் ரத்தம் அப்படிலாம் கிடையாதுங்க. வப்பாட்டிக்கு பிறந்ததுனால இவனுக்கு இந்த டிராகன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துற சக்தியும் கிடையாது. அவனோட வம்சத்தோட பேரே வேற. இந்த வம்சத்தோட பேரு பராத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் யாவ வச்சுக்கோங்க, டிராகன் வச்சிட்டு இருக்கிற இவங்களோட வம்சம் பேரு டார்கேரியன். அந்த வப்பாட்டியோட பிறந்து இப்போ ஒரு வம்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வம்சத்தோட பேரு பராத்தியன். ரைட், இவங்க நாலு பேர் இருக்காங்க. எல்லாட்டையும் காமிக்கிறான், இங்க பார், நம்ம கிழக்கு கண்டம் தான் அழிஞ்சு போச்சு, மேற்கு கண்டம் இன்னும் இருக்கு. இங்க ஒரு ஏழு தேசம் இருக்கு, எல்லா தேசமுமே தனித்தனியா திரியறானுங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஊர்ல இந்த சேர சோழ பாண்டியர்கள் சண்டை போட்டுட்டே திரிஞ்சாங்க பாத்தீங்களா, ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு, முகலாயர்களுக்கு இன்னும் வசதியா போச்சு. அதே மாதிரி இங்க எல்லாரும் சண்டை போட்டு திரானுங்க, அது நமக்கு ரொம்ப வசதியா போச்சு. இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஒன்னு சேர்த்து ஒரே ஒரு கிங்டம் குள்ள அவங்களை அடக்கியே ஆளக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அவனை யோசனையா சொல்றான். இந்த ஏழு தேசத்தையும் லைட்டா பாத்திரலாம். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு பேர் இருக்கும், ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு தலைநகரம் இருக்கும், ஒரு தேசிய கொடி இருக்கும். பேரா பாக்குறத விட அந்த நிலத்தோட தன்மையை வச்சுக்கிட்டு அந்த தேசத்துக்கு நம்ம ஒரு பேர் வச்சுட்டோம்னா நம்ம மைண்ட்ல அப்படியே பதியறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. முதல் தேசம் கடல் தேசம். கடற்கரையிலேயே பெரிய பெரிய மாளிகை கட்டிட்டு இருப்பானுங்க, கப்பல் இவங்க கிட்ட எல்லாம் நிறைய இருக்கும். ரெண்டாவது நிறைய ஆறுகள் இருக்கிற ஆறுகள் தேசம். மூணாவது எப்பவுமே பனியா கொட்டுற ஒரு பனி தேசம். இந்த தேசம் தான் பாத்தீங்கன்னா இந்த கண்டத்திலேயே ஒரு பெரிய மூலையில இருக்கும். இந்த தேசத்துக்கு பின்னாடினு போய் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் காடா கிடக்கும், காட்டுவாசிகளா வாழ்ந்துட்டு இருவானுங்க. அந்த காட்டுவாசிகளுக்கும் இந்த பனி தேசத்துக்கு நடுவுல அவங்க எப்பவுமே உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சுவரை கட்டி வச்சிருக்காங்க. அந்த சுவத்தை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு ராணுவமே அங்க எப்பவுமே தங்கி இருக்கும். அடுத்து நாலாவதா பார்க்க போற தேசம் ஒரு பணக்கார தேசம். இந்த தேசத்துல நிறைய தங்க சுரங்கங்கள் இருக்கு, அதனாலேயே பைபிளையே நல்லா சம்பாதிச்சிட்டானுங்க, திமிரு பிடிச்சவங்க. அஞ்சாவது பசுமையான தேசம், எப்பவுமே புல்வெளியும் தோட்டமும் அழகா இருக்கிற ஒரு இடம். ஆறாவது மலைகள் அதிகமா இருக்கிற, வானத்தை தொடக்கூடிய ரேஞ்சுக்கு பெரிய பெரிய மலைகள் இருக்கிற ஒரு மலை தேசம். கடைசியா ஏழாவது மரம் மலைன்னு எதுவுமே இல்லாம மண்ணா கிடக்கிற ஒரு பாலைவன தேசம். இப்படி ஏழு தேசம் இருக்கு. இந்த ஏழு தேசத்துக்கும் தலைநகரம் இருக்கு, தனி கொடி இருக்கு. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த ஏகான்றவன் கூட இருக்கிற தங்கச்சிமார்களுக்கும் தம்பிக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இவங்க ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிறாங்க. மொத எடுத்தோடனே சண்டை கொலை குத்துன்னு போயிட வேண்டாம், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு தேசத்துக்கும் அரச வம்சம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தூது அனுப்புறானுங்க. அந்த தூதுல என்ன போகுது தெரியுமா, ஒரு லெட்டர் போகுது, காக்கால வச்சு அனுப்புவாங்க. அந்த லெட்டர்ல என்ன சொல்லிருக்கானா, நான் தான் ஏகாந்த டார்கேரியன், உங்க ஏழு தேசத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிரம்மாண்ட ராஜ்யத்தை உருவாக்க போறேன், அந்த ராஜ்யத்துக்கு நான் தான் மன்னனா இருக்க போறேன், என் கூட சேர்ந்து சண்டை போடாம என்ன தலைவனா மன்னனா ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னும் அந்த ராஜபோகத்தோட உங்களோட தேசத்துக்கு நீ ஒரு தலைவனா இருந்துக்கலாம், ஆனா எனக்கு கீழே தான் நீங்க வேலை பார்க்கணும், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூது அனுப்பி விடுறான். ஒரு பயம் மதிக்கலங்க, எல்லா பயல்களுமே நீ பண்றத பண்றா போட அப்படின்னு சொல்லிட்டு திமிரு பிடிச்சவங்களா தர்றானுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்துக்கும் ஏதோ ஒரு பலம் இருக்கும், ஒரு பெரிய ராணுவமும் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா இந்த ஏழு தேசத்துல மொதல் தேசம் ஒண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா, கடல் சார்ந்த தேசம், அந்த தேசத்தோட தலைவன் அவன் மட்டும் என்ன பண்றானா, நம்ம ஏகானுக்கு ஒரு தூதை இவன் அனுப்பி விடுறாங்க. என்ன சொல்லிருக்கான் தெரியுமா, அதுல உன்னோட தலைமை நீ ஒரு மன்னனா போட்டு ஏற்கனவே
ஆயிட்டான். மீதி அப்போ ஆறு தேசம் இருக்கு. அடுத்து நம்ம தங்கச்சி அரிய ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, ஆளுக்கு ஒரு தேசத்துக்கு அனுப்பிச்சு விட்டு அந்த தேசத்தையும் அப்படி இப்படி பண்ணி வலிக்கு கொண்டு வந்துறானுங்க. அடுத்து நம்ம ஹீரோவே போய் ஒன்னு ரெண்டு தேசம் அடங்கவே மாட்டானுங்க, அவங்க எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு பல பேரை எரிச்சு கொன்னுன்னு பயங்கர பிரளயத்தையே உருவாக்கி ஒரு வழியா ஏழு தேசத்தையுமே இவனோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டான். இவங்க கூட சண்டை போட்டு நிறைய வீரர்கள் செத்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட வீர வாட்கள் இருக்கும் இல்லையா, அந்த வாழெல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட இருக்க அந்த டிராகனை வச்சு அந்த வாழை எல்லாத்தையுமே நெருப்ப கக்க சொல்ல, இந்த டிராகன் அப்படியே நெருப்ப கக்கும் பாத்தீங்களா, அப்படி அந்த நெருக்கு நெருப்பு அப்படியே கக்கும் போது அதுல அந்த வாழெல்லாம் அப்படியே உருகி போய் ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டி ஒரு சிம்மாசனத்தையே இந்த டிராகன் நம்ம ஏகாந்த டார்கேரியனுக்காக உருவாக்குது. அந்த சிம்மாசனத்துல உட்காந்து இவன இந்த ஏழு தேசத்தையும் சேர்ந்தாப்ல ஆள போறான். அதுக்காக இவன் உருவாக்குன ஒரு மாளிகை ஒரு சிட்டிய ரெடி பண்ணிருப்பாங்களா, அந்த சிட்டிக்கு பேர் தான் கிங்ஸ் லேண்டிங். ஆக இந்த ஏழு தேசத்தையும் இந்த கிங்ஸ் லேண்டிங் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த தலைநகரத்துல இருந்து ஆள போறான் நம்ம ஏகாந்த டார்கேரியன். இப்படி தாங்க இந்த தேசம் எல்லாம் சேர்ந்து ஒரே கொடைக்கு கீழே வருது. நம்ம ஏகாந்த டார்கேரியன் தான் முதல் மன்னனா முடிசூட்டிக்கிறான். அந்த மாவீரன் ஏகாந்த டார்கேரியனோட பேரன் தான் இப்போ சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏகான் செத்து அதுக்கப்புறம் ஒத்தவர் மன்னராகி அதுக்கு அடுத்த மன்னரானவர் தான் இவர். ஏகான்கிற அந்த மாவீரனோட பேரன் இவர் கிட்ட இருந்து தான் இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகனோட எபிசோடு 1 கதையே ஆரம்பமாகுது. சரியா சொல்லணும்னா கேம் ஆஃப் த்ரோன்ல நம்ம டிராகன் குயினை பார்த்தோம் இல்லையா, அவங்க பிறக்கிறதுக்கு சரியா 172 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நாம ஏற்கனவே சொன்ன ஏகான் அப்படிங்கற அந்த மாவீரனோட பேரனை காட்டுறாங்க. அவர் இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல ஆண்டுட்டாப்ல. அடுத்து தனக்கு அப்புறம் இந்த சிம்மாசனத்துல உட்கார போற அந்த வாரிசை இவர் அனௌன்ஸ் பண்ணணும். இவருக்கு மொத்தம் 9 குழந்தைங்க. ஆனா அடுத்த வாரிசை அறிவிக்கலாம் அப்படின்னு அவர் 60 வருஷத்துக்கு அப்புறம் யோசிக்கும் போது அந்த 9 பேர்ல ஒருத்தர் கூட உசுரோட இல்ல. 9 குழந்தைகளுமே செத்து போச்சு. ஆனா அவங்களோட பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, பிள்ளைங்க தான் செத்து போயிட்டாங்க. பேரன் பேத்திங்க எல்லாம் உசுரோட இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு ஆள அடுத்த வாரிசா இந்த சிம்மாசனத்துக்குரியவங்களா இவர் அறிவிக்கணும். யார அறிவிக்கலாம், இவரா சுயமா முடிவு பண்ணா அது வாரிசுகளுக்குள்ள ஒரு பெரிய போட்டிய ஒரு யுத்தத்தை உருவாக்கிவிடும். டிராகன்களையே கட்டி ஆளக்கூடிய இவங்களுக்கு அழிவுன்னு ஒண்ணு வந்தா அது இவங்களுக்குள்ள நடக்க போற அந்த வாரிசு யுத்தத்தினாலதான் ஆகும். மித்தவங்க வெளியில இருந்து வந்து இவங்களை அழிக்க முடியாது. இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இவங்களுக்கிட்ட இருக்கிற அந்த டிராகனை வச்சே இன்னொரு டிராகனை சண்டை போட்டு இவங்களும் செத்து டிராகன்களையும் சாகடிச்சா தான் உண்டு. இது அந்த தற்போதைய மன்னருக்கும் தெரியும். அதனாலதான் பொறுப்பை அவர் எடுத்துக்காம அவரோட அந்த ராஜ்யத்துக்கு கீழே கட்டுப்பட்ட அந்த 7 நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாட்டோட பிரபுக்களை ஓட்டெடுப்பின் மூலமா அடுத்த வாரிசு நீங்களே தேர்ந்தெடுக்கலான்னு பொறுப்பை தட்டி கழிச்சாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கடல் தேசம், ஆறுகள் தேசம், மலை தேசம், பணக்கார தேசம், புல்வெளி தேசம், பாலைவன தேசம்னு அத்தனை தேசத்தை சேர்ந்த பிரபுக்களும் ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மன்னருக்கு மகனோ மகளோ இப்ப உசுரோட இல்ல, இருக்கிறதெல்லாம் பேரம் பேத்திக்கிறது. அதுல போட்டிக்கு கிட்டத்தட்ட 14 பேர் இருக்கிறானுங்க. ஆனா உண்மையான போட்டி 2 பேருக்கு மத்தியில தான். அது யாருன்னா நம்ம மன்னரோட மூத்த பையன். அவன் உசுரோட இருந்திருந்தா அவனை தான் மன்னராக்கி இருப்பாங்க. ஆனா அவர் இல்ல, பட் அவரோட பொண்ணு இருக்கு, அதாவது நம்ம மன்னரோட மூத்த பேத்தி இருக்கு, அவ போட்டியில இருக்கிற. ஆனா அவ ஒரு பொண்ணுங்கிறதுனால பெருசா அவளுக்கு ஆதரவு இல்ல. ஒரு பொண்ணு சிம்மாசனத்துல உட்காந்து நம்ம ஆள்றதா அப்படின்னு எல்லா பிரபுக்களும் யோசிக்கிறாங்க. ஓட்ட கம்மியா குத்துறானுங்க. அந்த பக்கம் யாருக்கு அதிகமாக ஓட்டு விழுகுது அப்படின்னா நம்ம மன்னரோட 2 புள்ள. அவர் இப்ப உசுரோட இல்ல, இறந்துட்டாரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கு. அந்த பையன் பேரு தான் விசாரிஸ் த டார்கேரியன். விசாரிஸ் அவருக்கு நிறைய பேரு ஓட்டு போடுறாங்க. ஆக்சுவலா வயசின் படி பார்த்தா மூத்த புள்ளைக்கு பொண்ணா பிறந்த அந்த மூத்த பேத்தி ரெனிஸ் தான் சிம்மாசனத்துல உட்கார வேண்டிய ஆள். அவ பொம்பளைங்கிற ஒரே காரணத்துக்காக அவளுக்கு ஓட்ட குத்தாம 2 புள்ளைக்கு பிறந்த நம்ம விசாரிஸுக்கு எல்லா பேரும் ஓட்ட குத்துறானுங்க. மொத்தமா 21 ஓட்டுகள் விழுகுது. அந்த 21 ஓட்டுல கிட்டத்தட்ட 20 ஓட்டு அந்த பையனுக்கு விசாரிஸுக்கு தான் விழுகுது. ஒரே ஒரு ஓட்டு தான் நம்ம ரெனிஸுக்கு விழுகுது. அத்தனை பேருமே பொம்பளை புள்ள நம்ம ஆள்றதா அப்படின்னு எதிர்த்து நிக்கிறானுங்க போல. இதுதான் கதைக்களம். இத வச்சே நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஒரு கால் இந்த 2 வாரிசுகளுக்கும் நடுவுல நடக்க போற அந்த வாரிசு போட்டி தான் ஹவுஸ் ஆஃப் டிராகன் அப்படிங்கற இந்த டிவி சீரிஸோட கதையா அப்படினு கேட்டா இல்ல. உண்மையான சண்டை, உண்மையான வாரிசு சண்டை இனிதான் நடக்க போகுது. வேற ஒரு 2 பேருக்கு நடுவுல நடக்க போகுது. அது யாருக்கு நடுவுல அப்படிங்கறத இந்த எபிசோடோட எண்டிங்ல சொல்றேன். நம்ம டிவி சீரிஸ்ல எபிசோட்ல கூட அவங்க சொல்லிருக்க மாட்டாங்க. புக்க படிச்சாலோ இல்ல வேற ரிசர்ச் பண்ணாலோ தான் இந்த கூத்தெல்லாம் நமக்கு தெரிய வரும். அந்த ட்விஸ்ட் இந்த எபிசோடோட எண்டிங்ல நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். ரைட், வாரிசு அறிவிச்ச அடுத்த 2 வருஷத்திலேயே மன்னர் இறந்துறார். விசேரிஸ் இப்போ மன்னரா முடிசூட்டப்பட்டு சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க. நம்ம லேடி ரெனிஸ் அவங்களுக்கு அரசாங்கத்துல எந்த பொறுப்புமே கிடையாது. அவங்க புருஷனுக்கு இந்த கப்பல் படைய பாத்துக்க பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கிங்ஸ் லேண்டிங்லயே 2 பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டா இந்த அம்மாவோட புருஷன் தான். ஏகப்பட்ட கப்பல்கள் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது. கருப்பா தலமுழுக்க வெள்ளையா இருக்க இவர் தான் இந்த அம்மாவோட புருஷன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்னா நம்ம தற்போதைய மன்னன் விசாரிஸ் டார்கேரியன் இருக்காரு இல்லையா, அவரோட தம்பி பேரு டேமன் டார்கேரியன். கொலை வெறி பிடிச்ச பையன். அப்புறம் நம்ம மன்னருக்கு ஒரு பொன் குழந்தையும் இருக்கு. அந்த பொண்ணோட பேரு ரெனேரா டார்கேரியன். பாக்குறதுக்கு நம்ம டிராகன் குயின் மாதிரியே, கேம் ஆஃப் த்ரோன்ல இருக்கிற டிராகன் குயின் மாதிரியே இருக்கா இல்ல, இவதான் இந்த
ஒட்டுமொத்த கதைக்களத்தோட மையம். இவளை சுத்தி தான் கதை சுழலும். இவளை நம்ம சீரிஸோட ஹீரோயினா நம்ம எடுத்துக்கலாம். இவளை வச்சே மீதி எல்லா கேரக்டரையும் ஏதாவது ஒரு உறவு முறைக்குள்ள கொண்டு வந்துட முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோயினை மையமா வச்சு சுத்தி இருக்கிற உறவுகளோட பேரை சொல்லி கேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும், எல்லா பேருக்கும் புரியும். அந்த வகையில பார்த்தா இதோ பிரம்மாண்டமா ஒரு தங்க கலர் டிராகன்ல கிங்ஸ் லேண்டிங் மேல பறந்து வராளே இவதான் நம்ம ஹீரோயின். அருமையா வந்து கிங்ஸ் லேண்டிங்ல டிராகன்களுக்கான அந்த கோட்டையில டிராகனை கீழே இறக்கி லேண்ட் பண்றா. யானை பாகன்கள் எப்படி யானையை பாத்துப்பாங்களோ அதே மாதிரி டிராகன் பாகங்கள் இங்க அந்த டிராகனை பாத்துக்கிறாங்க. ஒருத்தன் புதுசு போல கொஞ்சம் பதறான். வலேரியன் மொழியில அந்த பழமையான மொழியில டிராகனை இவங்க ஏதோ பேசி கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. பக்கத்திலேயே நம்ம மன்னர் யாரு, ஹீரோயினோட அப்பா. மன்னரோட மெய்க்காவல் படையில ஒரு முக்கியமான சர் பட்டம் வாங்கின ஒருத்தவர் இருக்காரு. அவரு மன்னருக்கு மெய்க்காவலரா இருந்தாலும் இளவரசியான நம்ம ஹீரோயினை பாத்துக்கிற பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. அவரு பயந்துகிட்டே இருக்காரு, நீங்க டிராகன்ல ஏறும்போதெல்லாம் எனக்கு அடுத்த அதிகாரம் பொருந்திய பதவினா ஹேண்ட் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதவியில் இருக்கிறவரோட மக இவ. சோ மன்னரோட பொண்ணும் ஹேண்டோட பொண்ணும் நல்ல நண்பர்களா பழகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா தேர்லயே அரண்மனையை நோக்கி போறாங்க. போனதும் தன்னோட அம்மாவை பாக்குறதுக்கு தான் இளவரசி போறா. ஹீரோயின் போய் அம்மாவை பார்த்து பேசினா அவங்க எப்பா பார்த்தாலுமே வயிறு வீங்கின மாதிரியே இருக்காங்க. என்னடா அப்படின்னா மன்னருக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு விடாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை பிரெக்னன்ட் ஆகி சம்டைம்ஸ் கரு வயிற்றுலயே கலைஞ்சிரும், சம்டைம்ஸ் பிறக்கும் போது இறந்து பறக்கும். இப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த குழந்தைதான் கடைசி, இதுக்கப்புறம் நான் பெத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோ எதுக்கு இது வேண்டாமா ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லுவா. அவ கேட்க மாட்டேன். ஆம்பளைங்க போர்க்களத்துல சண்டை போடுவாங்க. நமக்கு குழந்தைய போடக்கூடிய தொட்டில் இருக்கு, அதுதான் நம்மளோட போர்க்களம். நாம ராஜ குடும்பத்தை சேர்ந்த இளவரசிங்க ராணிங்க, ஒரு ஆண் வாரிசை பெத்து கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமைங்கிற மாதிரி அம்மா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்பா, நம்ம ஹீரோயினோட அப்பா இந்த ஒட்டுமொத்த தேசத்துக்கும் தலைவர். அவர் ஒரு வட்ட மேசமான அடை நடத்துற முக்கியமான பொறுப்புல இருக்கிற நண்டுக்கு தீனியா போடுவான, அதனால அவனுக்கு இப்படி ஒரு பேரு. நாம கொஞ்சம் எச்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இவரு என்ன முறை வேணும் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பாவோட அக்கா புருஷன் இவரு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன முறை வேணும், மாமே முறை வேணும். அவர் தான் இவ்வளவு ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு இருக்க. சரியா அதே சமயம் நம்ம ஹீரோயின் வர, என்னமா இவ்வளவு லேட்டு, ராஜசபை நடந்துகிட்டு இருக்கு, வட்ட மேசமான நாடு நடந்துகிட்டு இருக்கு, இங்க முக்கியமான பொறுப்புல இருக்கிற எல்லா பேருக்கும் கூல்ட்ரிங்ஸ் ஊத்தி கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு நம்ம ஹீரோயினோடது. இவ மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா அடுத்து சிம்மாசனத்துல உட்கார வேண்டியவ இவதான். பொம்பளையா பிறந்த ஒரே காரணத்துக்காக கப்புல சரக்கு ஊத்தி கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இத ஒரு வேலை அவர் என்ன சொல்றாரு, அடிக்கடி மன்னா உங்க தம்பி ஊர் காவல் படையோட தலைவர், அவரு படைக்கு அட வாங்க போற இட வாங்க போறேன்னு காசு வாங்கிட்டு போறாரு, படைய மெருகுட்டுறேங்கிறாரு, ஆனா வாங்கின காசுக்கு என்னையா வேலை பார்த்த அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாப்ல. பாருங்க நம்ம மாநாட்டுக்கு கூட அவர் வரமாட்டேங்கிறாரு, கொஞ்சம் மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்றாரு நிதித்துறை அமைச்சர். நிதி அமைச்சர் ஆக்சுவலி இங்க இந்த நாடுகள்ல ரெண்டு படம் இருக்கும், ஒன்னு மெய்க்காவல் படை, இன்னொன்னு ஊர்காவல் படை. நம்ம மன்னரோட தம்பி அதாவது நம்ம ஹீரோயினோட சித்தப்பா பேரு டேமன், அவர் தான் இப்போ ஊர்காவல் படையோட தலைவர், சிட்டி வாட்சோட தலைவர். அங்கேயே நம்ம ஹீரோயினோட மாமா இருக்காருல, அவரு கடற்கொள்ளையர்களை அடிச்சவங்க நம்மள அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், தயவு செய்து அவங்களை எதிர்த்து நம்ம கொஞ்சம் சண்டை போடணும், போர்ஸ கொடுங்க அப்படின்னு கேட்டா மன்னர் ஒத்துக்கல. ஹேண்ட் நடுவுல புகுந்து அதான் மன்னர் பாத்துக்கலான்ட்டாருல, அப்புறம் என்ன அதை பத்தி பேசிக்கிட்டு ஃப்ரீயா விடுங்கன்னு
ஹேண்ட் பதவியில இருக்கிற இந்த ஓட்டமன் சொல்றாப்ல. இவர் யாரு அப்படின்னா, மன்னருக்கு அடுத்த பவர்ஃபுல்லான அந்த ஹேண்ட் பதவி, கிட்டத்தட்ட முதல் மந்திரி பதவிக்கு சமம் அந்த முதல் மந்திரி சொல்றாரு. அப்புறம் அங்க உடம்பு முழுக்க போர்வையை பொத்திக்கிட்டு தலையில முடியே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் இங்க இருக்கிற நூலகத்தை பாத்துப்பா. மருத்துவத்துறை இவரோடது, ஜோசியமும் கணிப்பாங்க இல்லையா, கணிச்சு சொல்லுவாங்கல்ல மன்னருக்கு அது இதுன்னு, அந்த ஜோசியம் பாக்குற பொறுப்பு இவங்களோட தான். வானவியலை பாத்துப்பாங்க, மருத்துவவியலை பாத்துப்பாங்க, நூலகவியலை பாத்துப்பாங்க, கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி. இவங்க கழுத்துல நிறைய செயின் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு செயினும் ஒவ்வொரு துறைய குறிக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனுஷன் இங்க உட்காந்துகிட்டு இருக்க, மருத்துவ அமைச்சர். அவர்கிட்ட, ஏப்பா நீ தானே மருத்துவத்துறை அமைச்சர், என் முண்டாட்டிக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கணும் உன்னால அடிச்சு சொல்ல முடியல, குழந்தையாவது என்னைக்கு பிறக்கணும் கரெக்டா சொல்ல முடியுமான்னு கேட்டா, அதான் சொன்னமே சார் நாளைக்கே குழந்தை பிறந்துடும், ஆனா ஆனா பொண்ணானு மட்டும் எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாப்ல மருத்துவத்துறை அமைச்சர். எல்லாருக்கும் சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்கும் போது மருமக நம்ம ஹீரோயின் மாமனுக்கு சரக்கு ஊத்தி கொடுக்க போக சரக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு பாசமே இல்லாம இருக்கிற. அப்புறம் இந்த மாதிரி புள்ள பிறக்க போகுது, ராஜ வம்சத்துல ஒரு ஆண் வாரிசு பிறக்க போகுது அப்படின்னா ஜெயஜெயனு ஒரு காயத்தை ஆத்த முடியல. ஒரு ஆபரேஷன் பண்ணா சரி பண்ணிடலாம் அப்படின்னு மருத்துவத்துறை அமைச்சர் சொல்லுவார். ஆனா அதற்கு மன்னர் ஒத்துக்க மாட்டேங்கிற, ஏதோ ஒரு மருந்து போட்டு இப்ப வரைக்கும் சரி பண்ணுங்க அப்புறம் பாத்துக்கலாங்கிற. அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டிய போய் பார்த்து பேசுறாரு. பொண்டாட்டி அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கா, ரொம்ப தெளிவா சொல்றாங்க, பாருங்க உங்களுக்காக 5-6 தடவை முயற்சி பண்ணிட்டேன், கரு கலந்துருது இல்ல குழந்தை செத்து பிறக்குது, இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் என்ன நீங்க தொலை பண்ண கூடாது அப்படின்னு அடிச்சு சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் ஊர்காவற் பட நம்ம தலைவன் டேமனை வரவேற்கிறாங்க. எங்க அண்ணன் தான் இந்த நாட்டோட மன்னன், அவரு இந்த ஊர்காவற் படைய என்னோட பொறுப்புல விட்டுட்டு போயிருக்கிற, ஊர்ல எவனாவது திருடுனா, எவனாவது கொள்ளையடிச்சா, எவனாவது தப்பு தெரிய வருது. நம்ம ஹேண்ட் பதவியில் இருக்காப்ல இல்ல, அந்தாலு எதுக்கு உங்க தம்பியை அடக்கி வைங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வருவாப்ல. எப்பவுமே மீட்டிங்கு வராத நம்ம சித்தப்பையன் இப்ப வந்திருக்கிறான். என்னடா தம்பி எனக்குமே வரமாட்டேன் வந்திருக்கிற அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன சும்மா உங்களை பாத்துட்டு போலாம்னு வந்து என்ன உட்காந்துட்டு இருக்காப்ல, என்ன பத்தி ஏதோ போட்டு விட்ட மாதிரி தெரியுதே அப்படின்னு ஹேண்ட் பதவியில் இருக்கிற பாத்து கேட்டா, நீ தாயா சொல்லணும், ஊர்காவல் பட ஓம்புறுப்புல இருக்கு, நீ என்ன பண்ற, ஊர்காவல் படையை விட்டு ஊரையே அடிச்சு நொறுக்குற, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டா, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அண்ணனுக்கு குழந்தை பிறக்க போகுது, ஆண் வாரிசு பிறக்க போகுது, வெளியூர்ல இருந்து நிறைய பேர் டோர்னமெண்ட்டுக்காக இங்க வருவாங்க, அவங்களை யாரையாவது கொள்ளையடிச்சா அவங்களோட உடமைகளை திருடிட்டு போனா நமக்கு தான் கெட்ட பேரு. அதனாலதான் டோர்னமெண்ட்டுக்கு முந்தின நாள் இந்த மாதிரி எல்லா பேரையும் எச்சரிக்கிற விதத்துல செஞ்சேன், இது தப்பா அப்படின்னு டேமன் கேட்க மன்னர் சரிங்கிற மாதிரி இருக்கார். பட் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்ய, இந்த மாதிரி அவசரப்படாத அப்படின்னு லைட்டா ஒரு வார்னிங்கையும் தம்பிக்கு கொடுக்குற. அப்புறம் குரூப்ல சில பேர் பேசுறாங்க, கேள்விப்பட்டோம் என்ன டேமன் நீ கட்டின உன் பொண்டாட்டி பக்கம் போவே மாட்டேங்கிறியாமே, எப்ப பார்த்தாலும் இங்கேயே, அதுவும் அந்த புறத்து ஏரியா பக்கமே சுத்திக்கிட்டு போல அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுறாப்ல. அதுக்கு ரொம்ப ரொம்ப கூச்சநாச்சம் இல்லாம நம்ம சித்தப்பன் டேமன் என்ன சொல்றான், யோ குடும்ப விஷயத்தை பேசுறதுக்கு அங்க இருக்கும், ஊர் மேட்டரை பத்தி பேசு, அதை தாண்டி என் பொண்டாட்டி மேல ரொம்ப அக்கறையா நீயே முட்டாட்டியை கட்டிக்க.
தனியா வந்து உட்கார்றா. பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது நம்ம ஃப்ரெண்டு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அத்தை மாமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி வெள்ள முடியில ரெண்டு சின்ன பசங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த அத்தை மாமாவோட பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பின்னாடியே மன்னருக்கு பக்கத்திலேயே ஹேண்ட் பதவியில உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அவரு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அப்பா. சோ அப்பா பின்னாடி உட்கார முன்னாடி பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவருக்கு இன்னொரு பையனும் இருக்கிறான். அவன் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக கூட்டத்துக்கு மத்தியில குதிரைக்கு மேல உட்காந்துட்டு இருக்கிறான். மத்த துறை அமைச்சர்கள் எல்லாம் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல நிறைய கேரக்டர்ஸ் சண்டை போட்டுப்பாங்க. சண்டை என்ன அப்படின்னா, குதிரை மேல உட்காந்துக்கணும், கையில ஒரு பெரிய கம்பு வச்சுக்கணும், நேருக்கு நேரா போய் முட்டணும், யாரு கீழே விழுகிறாங்களோ அவங்க தோத்துறாங்கன்னு அர்த்தம். நம்ம ஏழு தேசத்தை சேர்ந்த வீரர்களும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் கீழே விழுந்து தோல்விய ஒத்துக்காதவங்க கையில வாள் எடுத்து சண்டைக்கு போகலாம். அப்படி வாள் சண்டைன்னு போனா சாகுற வரை கூட சண்டை போடலாம், இல்ல தோல்விய ஒத்துக்கிற வரை சண்டை போடலாம். இதுல பராத்தியன் வம்சத்தை சேர்ந்த ஒருத்தன் வரா, போட்டியில ஜெயிக்கிறான். ஜெயிக்கிறவங்களுக்கு மாலை போடக்கூடிய அந்த பொறுப்பு அரச வம்சத்தை சேர்ந்த அந்த லேடிஸோடது. யாருக்கிட்ட இருந்து மாலை வாங்கணுங்கிறதையும் ஜெயிச்சவங்க முடிவு பண்ணலாம். இந்த பராத்தியன் வம்சத்தை சேர்ந்த அவன் வந்து நக்கல் பண்றான், யார, நம்ம அத்தைய. அவங்க தான் ஆக்சுவலா அரசி ஆயிருக்கணும், கியூனா இருக்கணும். ஆனா கடைசி வர அவங்க ஆகவே இல்லை. எந்த காலத்திலயும் அரசியாக முடியாத அரசியாரே, உங்க கையால மாலை வாங்க நானு அவளோடு காத்திருக்கிறேன் அப்படின்ற அவளும் வேற வழி இல்லாம மாலையை போட்டு விட்டு சிரிச்ச முகத்தோட உட்கார்றா. ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு கோவம். அதை கேட்டதும் நம்ம ஹேண்ட் கொஞ்சம் டென்ஷன் ஆகி மன்னர்கிட்ட, மன்னா இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா எப்படி உங்க அக்காவ, இவன் பேசின பேச்சுக்கு அந்த பராத்தியனோட நாக்க வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேண்டாம் வேண்டாம் உண்மையத்தானே சொன்னா பிரியா விடு அப்படின்னு அவரு ரசிக்கிறாரு. அடுத்த போட்டியில எவனோ ஒருத்தன் நைட் பதவி வாங்கினதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்ணுவேன் காத்துக்கிட்டு இருக்கான, ஒரு லாடோட பையன். ஆனா காதலி இருக்கிறா, அவ வயிறு வீங்கி இருக்கு, பிரெக்னண்டா இருக்கிறா, அதையும் மறைச்சுக்கிட்டு இவன் எப்ப பதவி வாங்குவான், நைட் பதவி வாங்குவான், எப்ப கல்யாணம் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்களா. அதை பத்தி நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் புறணி பேசிக்கிட்டு இருக்கிறாள். அவரையே ஒருத்தவன் அடிச்சு கீழதலி தோக்கடிக்கிறான். ஜெயிச்சவனை பத்தி நம்ம இளவரசி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா அந்த ஆளு பேரு கோலா, கிறிஸ்டியன் கோலா, ஏதோ ஒரு குறுநில மன்னர் ஸ்டூவர்டோட பையனாவன். இந்த கோல் நல்ல அருமையா சண்டை போடுவான், சுத்த வீரன் அப்படின்னு எடுத்து சொல்றாரு அந்த மெய்காவல் வீரர். நம்ம ஹீரோயினோட பாடி கார்டு எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய வீரர்கள் வரிசையா அணிவகுத்து நிக்க நம்ம சித்தப்பன் டேமன் வர, தனக்கு எதிரா நிக்க போறவர் யாருங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவருக்கு உண்டு. அவரை சுத்தி முத்தியும் பார்த்து ஒரு வீரனை தேர்ந்தெடுக்கிறார். யார தெரியுமா, நம்ம சித்தப்பனுக்கு சுத்தமா பிடிக்காத ஹேண்ட் பதவியில் இருக்காரு இல்லையா, அவரோட பையனை தனக்கு எதிரா தேர்ந்தெடுக்கிறார். போட்டி ஆரம்பமாகுது. ரெண்டு பேரும் எதிரெதிரிலிருந்து படு வேகத்துல மூடி வராங்க. நேருக்கு நேரா முட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா எஸ் முட்டுறாங்க. அடி யாருக்கு விழுது, நம்ம சித்தப்பன் டேமனுக்கு தான் விழுது. மறுபடியும் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்க கிட்ட இருந்து மாலையா பரிசா வாங்கலாம்ல, யாருகிட்ட மாலையா பரிசா கேக்குறான் தெரியுமா, எந்த ஆளை தோக்கடிச்சானோ அந்த ஆளோட கூட பிறந்த தங்கச்சி, நம்ம ஹேண்ட் பதவியில இருக்கிறவரோட பொண்ணு, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவகிட்டயே மாலை கேட்க இவளும் சரி பரவாயில்லன்னு மாலையா போட்டு வர்ற. அந்த பக்கம் ஏதோ ஒரு அவசர செய்தி வர மன்னர் உடனே டோர்னமெண்ட் நடக்கிற அந்த இடத்த விட்டுவிட்டு இங்க வரார். பொண்டாட்டியா பாக்க வரார். என்ன ஆயிடுச்சு, பிரசவத்தின் போது கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு, குழந்தை மேல கொடி சுத்தி இருக்கா. எய்தர் குழந்தைய காப்பாத்தலாம் இல்ல அம்மாவை காப்பாத்தலாம், ரெண்டுல ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும், யார காப்பாத்தணும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க மன்னர் முழிக்கிறார். அதே சமயம் இந்த பக்கத்துல டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துல வெறிகொண்டு ஏகப்பட்ட பேரு சண்டை போட்டு நிறைய பேரை கொல்றானுங்க, நிறைய பேரு அடிபட்டு சாகுறானுங்க. அதை அந்த கூட்டம் பார்த்து அர்ப்பரிக்குது. அதுலயும் அங்க அந்த கோல்னு ஒருத்தவரை சொன்ன பாத்தீங்களா, அந்த வீரர் ரொம்ப அருமையா சண்டை போட்டு நிறைய பேரை சாகடிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த கோலுக்கும் நம்ம சித்தப்பன் டேமனுக்குமே ஃபைட் நடக்கும். இந்த பக்கம் நம்ம மன்னர் தான் பொண்டாட்டியோட கையை பிடிச்சிட்டு என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாம அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார். அப்படியே இந்த பக்கம் திரும்பி மருத்துவத்துறை அமைச்சரை பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சைகை காட்ட பொண்டாட்டியை பிடிச்சி அப்படியே இழுத்து போடுறானுங்க. இழுத்து போட்டு கைய காலை எல்லாத்தையும் இருக்க பிடிக்கிறாங்க. என்ன நடக்குது என்ன நடக்குது, என்ன என்ன பண்ண போறீங்கன்னு அந்த அம்மா பதறது. என்ன பண்ண போறாங்கன்னா, குழந்தைய காப்பாத்துறதுக்காக அந்த அம்மா உயிரோட இருக்கும் போதே அவங்களோட வயித்த கிழிச்சு உள்ள இருக்கிற குழந்தைய எடுக்க போறாங்க. இவ சாக போறா அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சு குழந்தைதான் முக்கியம்னு மன்னர் முடிவெடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு முடிவு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம சித்தப்பன் டேமன் அடி வாங்கி யாருகிட்ட, நம்ம வீரன் கோல் கிட்ட அடி வாங்கி பொத்துன்னு விழுகிறான். கீழே விழுந்ததும் அவன் தோலியை ஒத்துட்டு சும்மா இருக்கலாம், அப்பையும் தோலியை ஒத்துக்காம வால் எடுத்து சண்டைக்கு போறான். கோல் சும்மா இல்லங்க, சும்மா களத்துல இறங்கி சும்மா அடி அடி நடிச்சு டேமன தம்சம் பண்றாரு. ஒரு கட்டத்துல டேமன் கோல் அடிச்சு கீழே படுக்க போட்டுறான். இந்த பக்கம் வயித்த கிழிச்சு ஒரு வழியா குழந்தை எடுத்துறானுங்க. ஆனா குழந்தை இறந்து பிறக்குது. இவர் எதிர்பார்த்த மாதிரி ஆண் குழந்தைதான், ஆனா இறந்து பறக்குது. அந்த பக்கம் டேமன் ஜெயிச்ச மாதிரி தெரியும், ஆனா டேமனை கீழ தள்ளி நம்ம கோல் மறுபடியும் ஜெயிச்சிடற. வேற வழி இல்லாம டேமனும் தோல்வியை ஒத்துக்கிறான். கோல் ஜெயிச்சிட்டான். கோலுக்கு மாலையை பரிசா கொடுக்கறது யாரு, நம்ம இளவரசி. கூடவே வாழ்த்தவும் கொடுக்கறா. அப்படியே பின்னாடி திரும்பினா நம்ம ஹேண்ட் அமைதியா வந்து ராச வம்சத்தை சேர்ந்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஏதோ காதுல குசுகுசுக்கிறார். ஒவ்வொரு ஆளா டோர்னமெண்ட்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா எஸ் அந்த பக்கம் அரசியும் இறந்துட்டாங்க, அடுத்த இளவரசனாக வேண்டியவனும் பிறக்கும் போதே இறந்து பிறந்துட்டான். ரெண்டு பேரோட பாடியும் வச்சு இறுதி சடங்கு நடக்க போகுது. இவங்களோட வம்ச வழக்கத்தின்படி டிராகனோட நெருப்புல தான் பத்த வைப்பாங்க. இங்க இருக்கிற டிராகன் யாரோடது, நம்ம இளவரசியோடது, நம்ம ஹீரோயினோடது. அவ சோகத்துல இருக்கிற அப்பா குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு தான் அம்மாவை
இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு வருத்தப்படுறா. இருந்தாலும் சித்தப்பன் போய் ஏமா நீ சொன்னாதாமா அந்த டிராகன் கேட்கும், கொஞ்சம் கொல்லி வைக்க சொல்லுமா அப்படின்னு சொல்ல அவளும் சொல்ல டிராகனே கொல்லி வைக்கிறது. இப்போ அந்த சடங்கெல்லாம் முடிச்சதுக்கு அடுத்து மறுபடியும் இம்பார்ட்டன்டான மீட்டிங். இந்த மீட்டிங்ல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இப்போ மன்னருக்கு அடுத்த வாரிசுன்னு அவர் இன்னும் இவங்க தான் அடுத்த வாரிசு, இவங்க தான் அடுத்த மன்னர்னு யாருக்கும் முடிசூட்டி விடல. அந்த மாதிரி பட்டத்தை முடிசூட்டி விடணும். அப்படி பண்ணாதான் பிற்காலத்துல சண்டை வராது. யாருக்கு முடிசூட்டலாம் அதை பத்தி தான் இப்போ டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. சாய்ஸ்ல மூணு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தி நம்ம ஹீரோயின், இன்னொன்னு நம்ம சித்தப்பன் டேமன், மூணாவது ஆள் யாருன்னா அந்த அத்தகாரி இருக்கல்ல, அவளுக்கு வயசாயிடுச்சு, ஆனா அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அத்தையோட ஆண் குழந்தை. இவங்க மூணு பேர்ல யார அடுத்த மன்னரா தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டா, என் பொண்டாட்டி என் குழந்தை செத்து இன்னும் அந்த ஈரங்காயல, அதுக்குள்ள நீங்க ஆட்டுக்கு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு மன்னர் சோகமா கோபமா சொல்லிடுற. நம்ம சித்தப்பன் டேமன் நடக்கிற கூத்தெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு தாங்க இருக்கிறான். மன்னர்கிட்ட இவங்க சித்தப்பனை பத்தி எவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொன்னாலும் தன் தம்பியை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு தம்பிக்கு சப்போர்ட்டா பேசுறாரே தவிர தம்பியை விட்டு கொடுக்கல. அது தம்பிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு டேமனுக்கு. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் தான் பொண்ணை வர சொல்லிவிட்டு பொண்ணுகிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கிறார். மன்னர் இந்த மாதிரி ஒரு சங்கடத்துல மூழ்கி இருக்கிறார். வருத்தத்துல இருக்கிறார். அவரு அந்த சங்கடத்துல இருந்து வெளியில கொண்டு வர வேண்டிய அந்த பொறுப்பு உன்னோடது. நீ மன்னரோட படுக்கை அறைக்கு போ. போகும்போது இந்த டிரெஸ் போட்டு போகாத. அவருக்கு இந்த பழைய காலத்து டிரெஸ் ஏதாவது இருக்கும், அதை எடுத்துட்டு போட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றேன்னு புரியுதுல அப்படின்
வர்றாங்க. வரலாறுனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த வரலாற்றை பத்தி பேசுறாங்க. இவங்களோட அம்மாவும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், எனக்கு இந்த புத்தகங்கள் தான் ரொம்ப உதவியா இருந்தது அப்படின்னு சொல்லி புத்தகத்துல இருக்கிற சில பல கதைகளை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா மன்னருக்கு. கட் பண்ணி அந்த பக்கத்துல நம்ம சித்தப்பன் டேமன் என்ன பண்றான்னு பார்த்தா, தன்னோட ஊர்காவல் படையில இருக்கிற அத்தனை வீரர்களையுமே உல்லாசமா இருக்கிறதுக்காக உல்லாச விடுதிக்கு கூட்டு போற. சரக்கு கூத்து கும்மாளம்னு எல்லா பேரும் என்ஜாய் பண்ண அங்க நம்ம டேமன் சித்தப்பனை பேச சொல்றாங்க. டேமனும் பேசுறான், அந்த ஒரு நாள் வாரிசுக்கு சியர்ஸ் அப்படின்னு சொல்றான். யார ஒரு நாள் வாரிசு நக்கல் பண்றான் தெரியுதா? நம்ம மன்னருக்கு ஒரு குழந்தை பிறந்து ஒரே நாள்ல செத்து போச்சு, அந்த குழந்தைய ஒரு நாள் வாரிசு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்றாரு. ஏதோ போதையில பேசிட்டாரு. ஆனா மேட்ரு எப்படியோ நம்ம மீட்டிங்ல இருக்கிற மித்த பதவியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. போட்டு கொடுத்துட்டாங்க, மன்னா நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறீங்க, உங்க தம்பி என்னன்னா ஒரு நாள் வாரிசுன்னு செத்து போன உங்க பையனை பத்தி இழிவா பேசிட்டாப்ல, இதெல்லாம் நீங்க விடக்கூடாது, கேட்கணும் அப்படி இப்படின்னு போட்டு நல்லா ஏத்தி விட, ஏற்கனவே சோகத்திலையும் கோபத்திலையும் இருக்கிற மனுஷன் இன்னும் கோபமாயி உடனே தன் தம்பியை வர சொல்ல சிம்மாசனத்துல அண்ணன் உட்கார எதுக்க குற்றவாளி மாதிரி தம்பி நிக்கிறான். இந்த மாதிரி நீ சொன்னையா என் பையனை, எனக்கு பையனா உனக்கும் பையன் தான்டா, என் பையனை ஒரு நாள் வாரிசுன்னு சொல்லி ஏத்தான மண்ணையா அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா துக்கத்தை அனுசரிப்பாங்க, நான் இந்த மாதிரி குடிச்சு விட்டு என் துக்கத்தை அனுசரிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பேரும் ஏன் என்ன இப்படி குத்தவாளி நிக்க வச்சு கேக்குற மாதிரி கேக்குறீங்க, நான் என்ன பெருசு ஆசைப்பட்டனா என்ன, உன் சிம்மாசனத்துக்கு நான் ஒண்ணும் ஆசைப்படலையே, நான் அதிகமா எதிர்பார்த்தது அதிகபட்சம் நான் எதிர்பார்த்தது உன்னோட ஹேண்டு பதவி. ஆனா அந்த ஹேண்டு பதவியை எனக்கு கொடுக்காம அந்த ஓட்டவனுக்கு நீ கொடுத்துட்டேன், அந்த ஓட்டோ ஹைட் அவருக்கு நீ கொடுத்துட்டேன், அந்த அளவிட எந்த வகையில நான் குறைஞ்சவன் சொல்லுங்க பாப்போம், எங்கேயோ இருக்கிற ஊர்காவல் படைக்கு தலைவனாக்கி என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்க அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். எது எப்படியோ நீ சொன்னது தப்பு, அதற்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும், அம்மா உன் முண்டாட்டி பக்கம் நீ போவே மாட்டேங்கிற இல்ல, இனிமே உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு நீ உடனே போ, உன் பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்தி அங்கேயே இருக்க பாரு, நான் அடுத்து சொல்ற வரைக்கும் இந்த பக்கம் வரக்கூடாதுங்கிற மாதிரி திட்டி விட்டுறாப்ல. ஏதோ கோவத்துல இவன் நீ ரொம்ப வீக்கு, நீ ஒரு பலகீனமான மன்னே அப்படின்னு வேற அண்ணனை திட்டி விட்டு அவனும் போயிடுறாங்க. இப்போ நம்ம மன்னருக்கு வேற வழி இல்ல, தனக்கு அடுத்த வாரிசா அடுத்த மன்னனா யார் அறிவிக்க போறார் அப்படின்னா வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம ஹீரோயினை நம்ம இளவரசியை தான். இவங்க இருக்கிற அந்த மாளிகைக்கு கீழேயே இதற்கு முன்னாடி இருந்த அந்த டிராகன்களோட மண்ட ஓடுகளை அப்படி அப்படி அங்கங்க அடுக்கி வச்சிருப்பானுங்க. அப்படித்தான் ஒரு பெரிய டிராகனோட மண்ட ஓடு இங்க இருக்கு. பக்கத்திலேயே அப்பா பொண்ணை கூப்பிட்டு பொண்ணு கிட்ட அந்த முக்கியமான மேட்டர் பேசணும்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். டார்கேரியன்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை பேசுறாரு, நிறைய கேள்வி கேக்குறார். அந்த பொண்ணு முடிஞ்ச அளவு பதில் சொல்லுது. டார்கேரியன்ஸ் பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டா, பொதுவா டார்கேரியன்ஸ் கடவுளுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களா மித்த மக்கள் நம்புறாங்க. காரணம் என்ன, நம்ம கிட்ட டிராகன்ஸ் இருக்கு, எவ்வளவு உயர வேணாலும் நாம அண்ணா வந்து பறக்க முடியும், டிராகன்ஸ் ஒண்ணு இல்லைன்னா நாம சாதாரண ஆட்கள் சாதாரண மனிதர்கள் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத எடுத்து சொல்ற. வரலாறு ரொம்ப முக்கியம்னு அப்பா சொல்றாரு. நம்மளோட பிறந்த பூமி சொந்த பூமி அப்படின்னா வலேரியா தான், வலேரியாவே அழிஞ்சு போகும்னு நம்ம வம்சத்துல ஒருத்தி கனவு கண்ட, அது நிஜமானது. அதே மாதிரிதான் எங்க கொள்ளு தாத்தா மா வீரன் ஏகாந்த டார்கேரியன், அவர் ஒரு கனவு கண்ட இருக்கிற இந்த ஏழு தேசங்களையும் ஒன்னாக்கி ஒரே குடையின் கீழே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார், அது நடந்தது. அவருக்கு இன்னொரு கனவும் வந்தது, அந்த கனவுல வடக்கு பக்கத்துல இருந்து நம்ம பனி பிரதேசத்துல இருந்து இருளும் பனியும் சேர்ந்தாப்புல ஒண்ணு வரும், மனித இனத்தையே அழிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவை கண்ட. அந்த மாதிரி ஒரு பேரழிவு நடக்கும் போது நாம சின்ன சின்ன நாடுகளாக துண்டுபட்டு கிடந்தா இந்த மனித இனம் காப்பாற்றப்படவே முடியாது, அழிஞ்சு போயிடும். ஒயிட் வாக்கர்ஸ் வருவானுங்க, அவங்களை எதிர்க்கிறதுக்கு அந்த டைம்ல நம்ம டார்கேரியன் வம்சத்துல ஒருத்தி, நம்ம டார்கேரியன் வம்சத்துல
இல்ல ஒருத்தன் மொத்த தேசத்துக்கும் தலைவனா இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்தாதான் மனித இனத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய கிளாஸ் எடுக்கிறாரு. ஏன்பா இதையெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா என்னோட அடுத்த வாரிசாக அடுத்த மன்னராக போற அந்த பொறுப்பை நான் அடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நம்ம அப்பா சொல்றாரு. ஏன் சித்தப்பா, டேமனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அவனுக்கு மன்னராக கூடிய அந்த தகுதி இல்ல, உனக்கு இருக்கு. உங்க அம்மா கிட்ட இருக்கிற எல்லா நல்ல குணங்களும் உங்ககிட்ட இருக்கு. டிராகனையும் உன்னால ரைட் பண்ண முடியுது, நீ தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லி தாம் பொண்ணுக்கு அடுத்த வாரிசுன்னு பட்டம் சுட்டுறானுங்க. அதற்கான வேலைகள் எல்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதே சின்ன சின்ன குறுநில மன்னர்கள், அந்த ஏழு தேசத்து மன்னர்கள் உட்பட இன்னும் சில தேசங்கள் இருக்கிறது, அத்தனை தேசத்து மன்னர்களும் வந்து தங்களோட லாயல்ட்டிய சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். மன்னருக்கும் சரி, அடுத்த மன்னராக போற நம்ம இளவரசிக்கும் சரி, நாங்க லாயலா இருப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வரிசையா சத்தியம் பண்ணி கொடுக்கறாங்க. இப்படி எல்லாரும் சத்தியம் பண்ணி கொடுக்க நம்ம இளவரசி அடுத்த வாரிசா பொறுப்பை ஏத்துக்க போற அதே தருணம் இந்த பக்கம் கோவத்தோட நம்ம சித்தப்பன் விறுவிறுன்னு போனான்ல, எங்க போயிருக்கான்னா தான் வளர்க்கிற டிராகன் கிட்ட போறான். இது ஒரு சிகப்பன், செக்கச்சவேன்னு இருப்பான். இருக்கிறதுலயே பெரிய டிராகனா இந்த சகப்பன் தான். சகப்பனும் கோவத்தோடயே தெரியவான் சித்தப்ப மாதிரி. அவனை ஆசுவாசப்படுத்துறாரு. கூடவே தன்னோட காதலியை கூட்டு விட்டு காதலியை அந்த டிராகனை உணர சொல்ற. அப்புறம் ரெண்டு பேரும் அந்த டிராகன்ல ஏறி கோவமாங்கிறது கிளம்பி போற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம இளவரசிக்கு பட்டமளிப்பு விழா நடந்து முடிஞ்சாச்சு. அடுத்து மன்னருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த சிம்மாசனத்துல உட்கார போறவ இவதான். இவ பேரு ரெனேரா, ரெனேரா டார்கேரியன். இப்படி அப்பாவும் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மேட்டர் நீங்க கவனிக்க மறந்துருப்பீங்க. அப்பாவோட இடுப்புல ஒரு கத்தி சொறி இருக்கே, நல்லா ஒத்து பாருங்க, வலேரியன் ஸ்டீல். இந்த கத்தி ஞாபகம் இருக்கிறதா? கேம் ஆஃப் த்ரோன்ல கடைசியில அந்த ஒயிட் வாக்கர நம்ம ஆரியா ஒரு கத்தியால குத்துவாளே, அதே கத்தி தான் இப்ப நம்ம மன்னரோட இடுப்புல தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி யாருக்கும் யாருக்கும் நடுவுல நடக்க போற அந்த வாரிசு சண்டை அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருந்தேன், சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் கிளைமேக்ஸ்ல. நீங்க கதையோட ஓட்டத்தை பார்த்து அத்தகாரியோட குடும்பத்துக்கும் நம்ம ஹீரோயினோட குடும்பத்துக்கும் நடுவுல சண்டை நடக்கலாம் அப்படின்னு கணிச்சிருப்பீங்க. நடக்கும். அப்புறம் ஒரு கால் நம்ம சித்தப்பனுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல அந்த வாரிசு சண்டை நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இளைமறைவு காய்மறைவா இந்த சண்டையும் நடக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி உண்மையான வாரிசு சண்டை யாருக்கும் யாருக்கும் நடக்க போகிறது தெரியுமா? நம்ம இளவரசிக்கும் இளவரசியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காளே, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் அந்த வாரிசு சண்டை நடக்க போகுது. என்னடா ஒரு பெரிய குண்டத்துக்கு போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல நடக்க போற அந்த யுத்தம் தான் ஹவுஸ் ஆஃப் டிராகன். டிராகன்களோட அழிவு இன்று முதல் ஆரம்பம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை ஹவுஸ் ஆஃப் டிராகனோட எபிசோட்ஸ் நைட்டு 7 மணிக்கு தவறாது ரிலீஸ் பண்ணுவோம். நீங்களும் தவறாது வந்து பாத்துருங்க.